ஸ்டிச்சிங் வீடியோலே கான்ட்ராஸ்ட் த்ரெட் வச்சு நிறைய பேர் வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. பிகாஸ் நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிளாக் குர்த்தி வித் பிளாக் த்ரெட். ஸோ நிறைய பேருக்கு அது கொஞ்சம் கிளியராக இல்லை. ஸோ கான்ட்ராஸ்டான த்ரெட் வச்சு காட்டினீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகன்ட்டு நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தட் ஐ வில் பி ஸோ ஹாப்பி தட் என்னால் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட் கிடச்சிருக்குன்னுட்டு. நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ் பார்க்கணுன்னாலும் நீங்கள் அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துலையும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒயிட் குர்த்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாப்பில் வாங்கும் போதே மோஸ்ட்டாக எல்லா குர்த்திக்குமே குர்த்தியுடைய கலரில் தான் வந்து த்ரெட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருப்பேன், பட் அது உங்களுக்கு விசிபிளாக இருக்காது. ஏன்னா சேம் கலருன்றனால எனக்கு பார்க்கும் போதே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு த்ரெட்டு இருக்கா இல்லையான்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் டைட்டு தான். ஸோ ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காக தான் இந்த குர்த்தி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எப்போவுமே ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கை ஜாயிண்ட்லேருந்து தான் நான் மோஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணும் போது கொஞ்சம் கர்வ் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா கை மடங்கும் போது உங்களுக்கு பெண்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கை தூக்கும் போது அந்த கீழே மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிளாத் தொங்குற மாதிரியே இருக்கும். ஸோ கொஞ்சம் கர்வ் வர மாதிரி நீங்கள் ஷேப் எடுத்து தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி பழக்கம் இருக்குன்றதுனால நான் எந்த ஒரு லைனுமே நான் போடலை, இதை வித் பென்சில் ஆர் வித் சாக் பீஸ். நான் அப்படியே தான் போடுறேன். உங்கள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் சாக் பீஸ் இல்லைன்னா பென்சிலில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ விட்த் வேணுன்ற அளவுக்கு மெஷர்மெண்ட் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் த்ரெட்டு எப்போவுமே யூஸ் பண்ணும் போது செகண்ட் ஜாயிண்ட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டோடைய மிடில் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரணும். இந்த ஸ்டிச் பேர் வந்து ஸ்டெம் ஸ்டிச்னு சொல்லுவாங்க, பட் ஐம் நாட் ஷுர் அது கரெக்டான ஸ்டிச்சிங் தானான்ட்டு. நான் சின்ன வயசில் பார்த்த வரைக்கும் ஸ்டெம்ஸ் தான். இன்கேஸ் நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா யாராவது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த ஸ்டிச்சோடைய நேம் என்னன்னிட்டு. ஃபியூ சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் எக்ஸாக்ட் சைஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு கேட்டீங்க. நான் வந்து எப்போவுமே ரயோன் அண்ட் க்ரீப் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா என்னுடைய சைஸ் தான் எடுப்பேன். காட்டன் மட்டும் எப்போவுமே நான் வந்து என்னுடைய சைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுக்கவே மாட்டேன். பிகாஸ் நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் காட்டனில் 90% ஆஃப் த மெட்டீரியல் வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா வாங்கி நெக்ஸ்ட் டைம் கூட என்னால் போட முடியாத அளவுக்கு போயிருக்கு. நான் ஆஃபீஸ் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய குர்த்திஸ் வாங்குவேன், சீப் ரேட்டில் நிறைய குர்த்திஸ் வாங்குவேன். ஸோ அந்த டைமில் காட்டன் நான் சம்மரில் வாங்கும் போது ஒன்ஸ் நான் வாஷ் பண்ணாலே எல்லாமே சுருங்கி போயிடும். ஸோ அதிலேருந்து நான் காட்டன் மட்டுமே என்னை விட ஒரு சைஸ் பெருசாக தான் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் என்ன ஆகும்னா கொஞ்சம் கை இல்லைனா இடுப்பு சைடில் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதனால் நான் ஸ்டிச் பண்ணி போடுறதுக்காக நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சொல்லணும்னா 99% நானே தான் ஸ்டிச் பண்ணி போட்டுப்பேன். ஸோ இந்த ஜாயிண்ட் நீங்கள் கையில் பண்ணும் போது கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் மேலேயும் கீழேயும் ஏற்றின மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கையை பெண்ட் பண்ணும் போது ஒரு கிளாத் உள் பக்கமும் ஒரு கிளாத் வெளியவும் தெரியும். ஸோ எப்போவுமே கை ஜாயிண்ட் எட்ஜில் நீங்கள் பண்ணும் போது ரெண்டுமே ஈக்குவலாக இழுத்து பிடிச்சி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல 4 to 5 ஸ்டிச்சஸாவது நீங்கள் போட்டாகணும். இல்லைன்னா பெண்ட் பண்ணும் போது அந்த நூல் பிரியும். உள்ளே இருக்கிற அந்த எத்தனை லேயர் நீங்கள் போட்டிங்கன்னா அத்தனை லேயரும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ 4 to 5 டைம்ஸாவது உள்ளே நீங்கள் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனல் நாட் போட்டு நீங்கள் கட் பண்ணணும். ஸோ இப்போ ஹேண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓரளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். பிகாஸ் என்னோடய எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் இல்லை, நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் அளவு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க ஹேண்ட் மட்டும் இல்லாமல் ஃபுல் பாடி சைஸையுமா எப்படி நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணுறீங்கன்னு. இட்ஸ் குவைட் சிமிலர். கைக்கு நான் என்ன ஸ்டிச் போட்டேனோ அதே ஸ்டிச் தான் நான் உடம்புக்கும் சேர்த்து நான் போடுவேன். பட் நீங்கள் உடம்பு வந்து நீங்கள் டைட் பிடிக்கும் போது உங்களுடைய செஸ்ட் அண்ட் ஹிப் ஏரியா எந்த மெஷர்மெண்ட் வருதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் போட்டதுக்கப்புறமே எந்தெந்த இடம்லாம் லூஸாக இருக்குன்னுட்டு. ஸோ அதையும் நீங்கள் பென்சில் இல்லைனா சாக்பீஸ் வச்சு ஒரு ட்ராயிங் போட்டுக்கோங்க. அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் என்ன நீங்கள் நோட் பண்ணணுன்னா கீழே அந்த ஸ்லிட் வருது இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு கர்வ் மாதிரி தான் எல்லா டெய்லருமே ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அந்த கர்வை நீங்கள் மாற்றி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்தீங்கன்னா கீழே போட் மாதிரி விரிஞ்சிட்ருக்கும். இந்த அண்ணு கூடையெல்லாம் கவுத்து வச்சோன்னா கீழே மட்டும் தனியாக ஸ்கர்ட் வளைஞ்சு நிற்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு கட்டிங்கில் வளைஞ்சு நிற்கும். ஸோ அதனால் அந்த கார்னர் மட்டுமே ஆல்ரெடி அவங்க எந்த ஷேப் கொண்டு வந்திருக்காங்களோ அதே ஷேப்லேயே தான் நீங்கள் மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தணும். மாற்றி வச்சிங்கன்னா கீழே அந்த ஸ்லிட்டு தனியாக நிற்கும். அதை நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க எப்போவுமே நீங்கள் பாடியில் ஏரியாவில் ஸ்டிச் பண்ணும் போது.
ஸோ இந்த ஸ்டிச் நான் ஜாயின் பண்ணும் போது என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி கைக்கு நான் ஒரு கர்வ் போட்டிருந்தேன் இல்லைங்களா, கை பெண்டில், அதனுடைய மிட் பார்ட்லேருந்து நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இது நீங்கள் கார்னர்லேருந்து எடுத்தீங்கன்னா நீங்கள் கை தூக்கும் போது நடுவில் ஒரு கேப் தெரியும். ஏன்னா கைக்கு போட்ட அந்த ஜாயிண்ட்டும் உடம்புக்கு நீங்கள் போடுற ஜாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி தெரியும். உள்ளே இருக்கிற ஒரு நமக்கு ஸ்கின் தெரியாதுங்க, பட் ஆனால் அந்த ஜாயிண்ட்டில் ஒரு ஹோல் மாதிரி வரும். அந்த ஸ்டிச்சே கொஞ்சம் கன்றாவியாக தெரியும். அதனால தான் ரெண்டுமே சேர்த்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஜாயின்ட் போடணும். ஸோ இப்போ உடம்பு லேயருக்கும் பார்த்தீங்கன்னா நான் சேம் அதே ஸ்டிச் தான் போட்டிருக்கேன், பட் உங்களுக்கு ஏற்ற ஷேப்க்கு நீங்கள் அந்த கர்வ் கொண்டு வரணும். எனக்கு இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போட போகிறதில்ல, அதனால் நான் என்னுடைய மெஷர்மெண்ட்டுக்கு பழசு நான் எப்படிலாம் ஸ்டிச் பண்ணணும் அதே மெஷர்மெண்ட்லேயே தான் நான் கொண்டு வரேன். ஸோ கீழே அந்த ஸ்லிட்டு வரும்போது நான் மறுபடியும் அந்த ஷேப் செக் பண்ணிவிட்டு தான் இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன், அவங்க எந்த கர்வில் கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி அவங்க ஸ்டிச் பண்ணதுன்னு. ஸோ அதே லேயர்லேயே தான் நான் மறுபடியும் கொண்டு வந்து அந்த ஸ்லிட்டில் நான் முடிக்க போகிறேன். இப்போ நான் மாற்றினேன்னா அந்த லேயர் வந்து பெண்ட் ஆகிடும். ஸோ போட்டோன்னு வச்சுக்கோங்கன்னு சைடில் கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். ஸோ இது மட்டும் நீங்கள் எப்போவுமே நோட் பண்ணிக்கணும். கையில் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது, பட் நீங்கள் டாப் ஸ்லிட்டில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் உங்களுடைய பர்ஃபெக்ட் ஷேப் அங்கே காட்டும், இல்லைன்னா கொஞ்சம் தப்பாக தான் போகும். ஃபைனலி நான் கையும் உடம்பு ஏரியாலும் நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டேன். எனக்கு இது ஹார்ட்லி ஒரு 5 minutes தான் எடுத்துச்சு. ஸோ உங்களுக்கு காட்டுறதுனால நான் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணி காட்டிகிட்ருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஆல்ரெடி அவங்க போட்டதுலேருந்து கொஞ்சம் மட்டும் நான் டைட் பிடிக்கிற மாதிரி தான் இப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் காட்டியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது கொஞ்சம் டைட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லைனா கேப் விழ ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஸ்டிச்சிங் எப்படி வந்திருக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இழுத்தாலும் எனக்கு சின்ன சின்ன டாட்டாக தெரியும். நான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஒரு த்ரெட்டு போட்டிருக்கேன் இந்த குர்த்தியோட கலருக்கு, அதனால் அந்த மரூன் கலர் மட்டும் அங்கங்கே குட்டி குட்டி டாட் தெரியும். இதுவே நான் ஒயிட்டில் போட்டிருந்தேன்னா இழுத்திருந்தால் கூட எனக்கு அந்த ஒயிட் இந்த குர்த்தி கலரோட மேட்ச் ஆகி எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து எப்போவுமே எந்த குர்த்தி ஸ்டிச் பண்ணாலும் அதனுடைய எக்ஸாக்ட் மேட்சிங்கான த்ரெட் வச்சு தான் போடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.